அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட த கிரேட் இந்தியன் மர்டர் இந்த வெப்சீரிஸோட கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து அந்தமானோட ட்ரைபல் என்ன இருக்காங்களே அவங்கக்கிட்டேருந்து இங்கத்தியாய் அப்படிங்கிற அவங்களோட தெய்வத்தை வந்து யாரோ வந்து திருடிட்டு போயிடுறாங்க. இதுதான் படத்தோட ஆரம்பம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குனா வந்து அப்புறம் வந்து விக்கிங்கிறவங்களை காட்டுறாங்க. விக்கி யாருன்னா வந்து ஒரு எம்பியோட பையன். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா பிஸ்னஸும் டீலிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வந்து ஒரு டீலிங் முடிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு படத்தோட ஹீரோயினை வந்து டீலிங் பேசுவார். டீலிங் பேசி அந்த ஹீரோயினை கூட வந்து அந்த டீலரை வந்து படுக்கிறதுக்காண்டி வந்து இந்த விக்கிங்கிறவர் ரெடி பண்ணியிருப்பார். உடனே வந்து அந்த டீலரை வர சமயத்தை வந்து அந்த ஹீரோயின் வந்து நான் அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட வேணால் படுக்கிறேன், இந்த டீலர் கூட தான் படுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ விக்கி என்ன பண்ணுறான்னு அந்த ஹீரோயினை வந்து எட்டி மிதிச்சிடுறாரு. டி மிச்சனே வந்து இதெல்லாம் டிவிடாக வந்து பெரிய நியூஸாக வந்து ஆயிடுது. அப்புறம் விக்கி வந்து யாரெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தான் வந்து எங்கிட்ட வந்து தப்பாக நினைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் மேலே வந்து பழிய போட்டுறாங்க இந்த விக்கி. அதே மாதிரி எம்பி ஜெகநாத் இருக்காங்க இவரோட அப்பா. இவர் அப்பா யாருன்னா வந்து இவர் பார்ட்டியில் வந்து பெரிய ஆள். இவர் கீழே வந்து 30-40 எம்பியை வந்து வச்சிருக்காரு கண்ட்ரோலில். இவர் என்ன பண்ணுறனா வந்து தன் பையன் வந்து இது மாதிரி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதை நேரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டை வந்து மற்ற கட்சிக்காரங்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகுனா வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னா அதனால் வந்து ஒரு 13-14 வயசு பொண்ணுங்களை வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. விக்கியோட ஆளுங்க வந்து அவனோட டீலர் ஃபாரின் டீலருக்கு வந்து அதை வந்து இது பண்ணிடுவாங்க. இதனால் வந்து அவங்க வந்து கொண்டுருவாங்க அவங்க ரெண்டு பேரையும், அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கொண்டுட்டு வந்து விக்கியோட காரை வந்து அவங்க டிரைவர் வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும்போது வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடும். போலீஸ் பிடிச்சோடனே வந்து டிரைவர் வந்து சொல்லிடுவார் இது மாதிரி விக்கி தான் வந்து இது மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை வந்து கொண்டு போக சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிடிச்சி வந்து விக்கியை வந்து பிடிச்சி ஜெயிலை வந்து போட்டுருவாங்க. ஜெயிலை போட்டதுக்கப்புறம் கேஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நடக்கும். கேஸ் வந்து 3 வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த கேஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கேஸ் வந்து சிபிஐ கிட்டே இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கணும். சிபிஐ உள்ளவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு நாங்கள் வந்து மாற்றி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க மட்டும் வந்து எனக்கு 5 கோடி போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மற்றவங்களாம் வந்து ஆளுக்கு 10 கோடி அது மாதிரி வாங்கிடுவாங்க. வாங்கி அந்த பொண்ணு வந்து 5 கோடி வந்து வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து கார் வந்து ஆல்ரெடி வந்து காணாமல் போயிடுச்சு, இது வந்து விக்கியோட காரே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து இது மாதிரி சொல்லிடுவாங்க. இது மாதிரி வந்து அந்த கார் தொலைஞ்சு போனதுனால வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து நிற்காது, எந்த எவிடன்ஸ் இல்லாதனால வந்து விக்கியை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விக்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து எம்பி தானே, அவர் அப்பா எம்பி இருக்கனால அவருக்கு வந்து நிறையா ப்ரெஷர் வருது. இது மாதிரி உன் பையன் வந்து நிறையா பப்ளிக் இதெல்லாம் மீறி கேஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கான், பப்ளிக்கோட ப்ரெஷர் வந்து தாங்க முடியல, அதனால் என்ன பண்ணுறேன், உனக்கு அடுத்த தடவை சீட் வேணால் வந்து நீ எங்களுக்கு வந்து ஃபண்டு தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே போலீட்டிக்காரங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க அப்பாவும் வந்து நம்ம விக்கிட்ட வந்து காசு கேட்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் விக்கி என்ன பண்ணுறாருன்னா வந்து என்கிட்டலாம் எந்த காசும் கிடையாது, நீங்கள் பாலிடிக்ஸில் வந்துட்டு என் உடனே என் 5 கம்பெனி ஒரு கம்பெனியை வந்து சேருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து அவரை வந்து கேவலமாக வந்து பேசி விட்டுருவார் அப்பாவை. அப்பாவுக்கு பேசி விட்டனால வந்து விக்கி அப்பா வந்து கொஞ்சம் கோபமாக இருப்பார் பையன் மேலே, போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். உடனே வந்து எம்பியோட அடியாள் வந்து ஒருத்தர் இருப்பார், அவரும் அவங்க பையனும் வந்து ரொம்ப க்ளோஸு, இது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது. உடனே வந்து விக்கி வந்து ஜெயிலந்து ரிலீஸ் ஆனதுனால இதுக்கு இப்போ பெரிய கிராண்ட் பார்ட்டி வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எனிமிஸ் எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த கேவலப்படுத்த ஹீரோயின் எல்லாரையும் வந்து கூப்பிடணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாரு. உடனே வந்து அவங்க அப்பா எம்பியாக இருக்க அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா வந்து இந்த பார்ட்டிலே வந்து அவனை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அடியாளாக இருப்பாடா எம்பி கூட அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறாருனா வந்து அவர் வந்து உடனே வந்து விக்கிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், இது மாதிரி வந்து அவங்க அப்பாவை வந்து உன்னை போட சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ ஒரு விஷயம் பண்ண, இதே அப்படியே திருப்பி பண்ணிடு, இந்த பார்ட்டியை வந்து நீ வந்து எங்கள் அப்பா வந்து போட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தர் இருப்பாங்கன்னா அவளை வந்து கடத்திட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். உடனே வந்து அந்த அடியாள் வந்து ஹீரோயினோட தங்கச்சி கடத்திட்டு வரான்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வந்து அந்த ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த அடியாளை வந்து கொண்டுருவான். அங்கேயே ஹீரோனோட அடியாள் வந்து கொண்டோடனே வந்து அந்த தங்கச்சி வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். தங்கச்சி போனோடனே வந்து அதே மாதிரி வந்து விக்கியோட பார்ட்டி வந்து நடக்கும். வெளியே ரிலீஸ் ஆனதுக்கு வந்து கிராண்ட் பார்ட்டி வந்து நடந்துட்டுருக்கும். நடந்துட்டு ஆகும்போது எல்லாரும் வந்து பட்டாசு வந்து கிராக்கர்ஸ்லாம் ஃபயர் வலாம் வெடிச்சிட்ருக்கோம். அப்போ வந்து எல்லோரும் வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து விக்கியை வந்து யாரோ வந்து சுட்டுருவாங்க. விக்கி அந்த இடத்துல வந்து இறந்துடுவார்.
இது எல்லாத்துக்கும் வந்து ஷாக்கிங் நியூஸாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு வந்து ஒரு சிபிஐ வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நியமிச்சிருப்பாங்க. சிபிஐ ஆஃபீஸர் நியமிக்கும் போது வந்து அந்த பார்ட்டிலேருந்து ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஒன்று வந்து முன்னா, இன்னொன்று வந்து இக்கத்தி. ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயில வந்து வச்சுருப்பாங்க. இந்த சிபிஐ ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்து சிஎம் வந்து கூப்பிட்டுப்பார். என்னென்னு கூப்பிட்டுப்பாங்கன்னா, இந்த படியெல்லாம் வந்து சத்தீஸ்கர் சிஎம் மேலே வந்து போட்டுரு அப்படின்னு வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருன்னு இந்த ஊர் சிஎம் வந்து சொல்லியிருப்பார். ஆ சரி சார், அதே மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லி சிபிஐ ஆஃபீஸர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து பேசியிருப்பார். சிபிஐயில் அவர் மட்டும் இருக்க மாதிரி அவர்கிட்ட வந்து ரெண்டு சீனியர் ஆஃபீஸர்ஸும் வந்துப்பாங்க. இது வந்து ஜூனியர் ஆஃபீஸரு வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க, யார் கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கிடைச்ச அந்த ரெண்டு பேரை வந்து விசாரிப்பாங்க, முன்னாவும் எக்கத்தையும். முன்னா யாருனா வந்து ஒரு லோக்கல் பிக் பாக்கெட் கை. அவன் வந்து என்னென்னா வந்து இங்கே உள்ள பணத்தை திட்டுறது இது மாதிரி பண்ணுறது தான் வேலை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. முன்னாவும் ரீதா, ரீதா யானா வந்து விக்கியோட சிஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவரோட அன்றைக்கி நைட்டு வந்து ரீதா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தாண்டி தான் வந்து முன்னா வந்து அங்கே வந்திருப்பான். அப்படி வரும்போது வந்து என்னோடய பாஸ்போர்ட்டாக வந்து என்னோடய ரூமில் இருக்குன்னு வந்து ரீதா சொல்லியிருப்பான். இவர் வந்து பாஸ்போர்ட்டாக எடுக்க போகும்போது வந்து அவள் தங்கச்சி வந்து தனியாகிடுவா, அதனால் வந்து முன்னா வந்து அங்கே வந்து மாட்டிப்பார். விஷயத்த வந்து விக்கியோட தங்கச்சிட்ட கேட்டப்போ வந்து அவன் சும்மா வந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான், என் அண்ணனோட அவன் நல்லா கம்பெனி கொடுத்தான், அதனால தான் அவன் கூட சுற்றினேன். இங்கே வந்து நான் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவான். உடனே அந்த சீனியர் ஆஃபீஸர் விசாரிச்சுருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவனை முன்னா உன்ன சீரியஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணுறேன், அவன் லவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த முன்னாங்கிற ஏழை பையனை வந்து விட்டுருவான். அப்புறம் இக்கத்தி. இக்கத்தி யார்னா வந்து இந்த அந்தமான வந்து ஒரு சிலை, இங்காயத்தி அந்த ஒரு சிலை திருட்டு போச்சுல, அதை வந்து தேடுறதுக்காண்டி வந்து வந்திருப்பார் அங்கேருந்து. அவருக்கு இந்தியா வந்ததுக்கப்புறம் யார் உதவி பண்ணுவான்னா, அசோக் ராஜ்புத்துங்கிறது ஒருத்தர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பார், அவர் வந்து உதவி பண்ணிகிட்டு இருப்பார். இது மாதிரி அவங்க ஒவ்வொரு இடமா போகும்போது வந்து ஒவ்வொரு இடத்த வந்து விற்றுருப்பாங்க. விற்றுடனே வந்து கடைசியாக வந்து சாமியாட்டை வந்து இருக்கதா வந்து தெரிய வரும். அந்த சாமியாட்டை இக்கத்தி போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவார் அசோக் ராஜ்புத். அசோக் ராஜ்புத்துக்கும் விக்கிக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன சண்டை வந்து இருக்குது. அதாவது வந்து அசோக் ராஜ்புத்தோட அண்ணன் வந்து விக்கி வந்து ரயில்வே டிராக்கிலே போட்டு கொண்டு இருப்பான். அதனாலேயே கூட இவர் மேலேயே வந்து போலீஸுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. அப்புறம் தெரிஞ்சால் வந்து அதே மாதிரி இக்கத்திக்கு வந்து கடைசியாக வந்து அந்த பாட்டியில் அந்த சிலை இருக்கதா வந்து தெரிய வரும். சிலையை வந்து பாட்டியில் வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு வந்து இக்கத்தியை வந்து சிலையை எடுத்துகிட்டு போகும்போது தான் வந்து போலீஸ் வந்து அவரை வந்து பிடிச்சிடும். ஏன்னா வந்து அவர்கிட்ட வந்து கன் இருக்கும், ஏன்னு வந்து தெரியாது. அடுத்து வந்து மோகன்குமாரோட கதை. மோகன்குமார் யார்னா வந்து அவரும் ஒரு மினிஸ்டர் தான், அந்த ஊரே ஒரு மினிஸ்டரு. அவர் என்னென்னா வந்து திடீர்னு வந்து ஒரு மியூசியத்துக்கு வந்து விசிட்டுக்கு போயிருப்பார். அங்கே விசிட்டுக்கு போகும்போது காந்திஜியோட அந்த கொம்பு வந்து இருக்கும், அது வந்து அவர் தலையில் வந்து பட்டு அவர் காந்திஜியாகவே வந்து மாறிடுவார். முன்னாடி எல்லாம் குடிச்சிட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருந்திருப்பார். இந்த அது பட்டனே வந்து குடிக்காமல் நல்லவராக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருப்பார். அப்படி பண்ணதுனால வந்து அவர் விக்கியை பற்றி ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆரம்பிப்பார். அவர் ரூமில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டியிருப்பார். போலீஸ் என்கொயரி வந்து அந்த சிபிஐ என்கொயரி வந்து இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், இவர் என்கொயரி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா, அதாவது அங்கே நடந்த ஃபோட்டோ ஷூட்டையும் வந்து இவர் துப்பாக்கி மூலமாக வந்து விக்கியை சுடுறது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து இவர் தான் வந்து மோகன்தாஸ் கரம்சத் காந்தியாக வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து வெளியே வரும். ஆனால் வந்து இன்னொருத்த சிபிஐ ஹெட் இருப்பார், அவர் சொல்வார் வந்து இவர் சுட்டது வந்து கண்டிப்பாக வந்து விக்கி மேலே பட்டிருக்காரு, அது அங்கே சிக்கன் பீஸ் மேலே தான் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதையும் வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க இவர் கொள்ளலன்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவர் இந்த சிபிஐ ஹெட் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு சத்தீஸ்கரை வந்து ஒரு 4 கிராமவாசிகளை வந்து பிடிச்சிட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து நக்சலைட்டு அப்படின்னு சொல்லி பச்சை கொடுத்து வந்து அவங்க எல்லாரையும் வந்து சுட்டு வந்து மும்பையில் ஒரு தெருவில் வந்து போட்டு விட்ருவார். போட்டு விட்டோன்னே வந்து இவங்களுக்கும் வந்து முன்னா இக்கத்திக்கு வந்து தொடர்பு இருக்க மாதிரி வந்து அவர் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவார். அப்புறம் வந்து இக்கத்தி வந்து சொல்வார், எனக்கு ராஜ்புத் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்வார். உடனே வந்து இது மாதிரி வந்து நான் வந்து அந்த பாட்டியில் வந்து ராஜ்புத் சாரை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்வார். இவனே வந்து ராஜ்புத் கதைக்கு வந்து போவோம். எல்லோரும் வந்து மேலே பார்த்துருக்கும் போது வந்து ராஜ்புத் வந்து விக்கியை சுட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. விக்கியை சுட்டதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணை வந்து இக்கத்தியோட அந்த இங்கட்டிங்கிற ஒரு அந்த சாமியை குடின்னு போகிறப்ப அந்த சிலையில் வந்து கண்ணை வந்து வச்சிடறாரு. இதனால தான் வந்து இக்கத்தியை வந்து போலீஸ்ட்டை வந்து மாட்டிடுறாரு. இந்த அப்புறம் வந்து ராஜ்புத்தை பற்றி விசாரிக்க சொல்லுவாங்க. விசாரிக்கும் போது வந்து எந்த இதுவும் வந்து கிடைக்காது. விக்கிக்கு மேலே அது பழைய கேஸ் 3-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு மட்டும்தான் தெரிய வரும். ஆனால் வந்து அசோக் ராஜ்புத் இதை வந்து விட்டுருவாங்க.
விட்டதுக்கப்புறம் வந்து அசோக் ராஜ்புத் வந்து இங்கே வருவார், தன்னோட அண்ணிக்கிட்ட வருவார். அண்ணிக்கிட்ட வந்து அண்ணியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தி மேலே குமும் வச்சுட்டு ரெண்டு பேரும் மேட்டர் பண்ண போவாங்க. அவரால் வந்து மேட்டர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இவங்ககிட்ட வந்து இங்கத்தி தாய்ங்கிற அந்த கடவுள் வந்து இருக்கும். உடனே வந்து அப்போ தான் நினைப்பார், இங்கத்தி யார்கிட்டலாம் போதும் அவங்கள வந்து இது மாதிரி வந்து பலவீனம் ஆயிடுது, இது வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி அசோக் ராஜ்புத் வந்து அவர் வந்து நினைப்பார். இந்த பக்கம் வந்து கஸ்டடியில் இருக்க இக்கத்தி இருக்கிற அந்த ட்ரைபல்காரர் அவர் வந்து எவிடன்ஸ் ரூம் கூட போய் அந்த இங்கத்தி தாய் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாரு. அங்கே போய் பார்த்தா வந்து களிமண் செஞ்ச ஒரு பொம்மை தான் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அந்த சிபிஐ ஹெட்டுக்கிட்ட வந்து கேட்பார், எங்கே என் இங்கத்தி தாய், இங்கத்தி தாய் இதை வேணுமா அப்படின்னா வந்து நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே வந்து இக்கத்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது வந்து சிபிஐ ஆஃபீஸர் இருக்கிற அவர் வந்து மற்ற போலீஸ்காரங்க சேர்த்து சுட்டு சொல்லிடுவார். போவோம் இக்கத்தி அங்கேயே வந்து பரிதாபமா வந்து இறந்துடுவார். முன்னா வந்து என்ன பண்ணுவார்னா வந்து உங்கள் அக்கா தான் வந்து இதில் நெக்ஸ்ட் ரைட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவனும் வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து பண்ணி கொடுத்துருவான். அதனால் வந்து இவங்க தான் நெக்ஸ்ட் ரைக் தான் விக்கிய கொண்டான்னு சொல்லி ஃப்ரேம் ஆயிரும். ஏன்னா வந்து ராஜ்புட்டு மேலே சந்தேகமாக வர்ற இப்போ கடைசியாக நமக்கு என்ன காட்டுறான்னா வந்து இந்த மோகன்குமார் அவங்க சுட்டது வந்து கரீர பட்டுச்சு, ஆனால் ராஜ்புத் அசோக் ராஜ்புத் சுட்டது வந்து விக்கி மேலே பட்டுக்கணும்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வந்து அதுவும் வந்து பின்னாடி இருக்க ஃப்ரேம் மேலே வந்து பட்டிருக்கும். அப்புறம் மூணாவதாக ஒரு கண்ணை வந்து கட்டுவாங்க, அதுதான் வந்து விக்கி மேலே வந்து சுட்டிருக்கோம். அது யாருன்னு காட்ட மாட்டாங்க. அதுக்கிட்டே வந்து இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சிடும். நன்றி.